அப்படிலாம் அவங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி டீ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம தந்தூரி டீ போடுறதுக்கு அடுப்பை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து மதியானம் சமையல் இதில் தான் பண்ணோம். ஸோ அடுப்பு நல்லா கனகணன்னு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டீ போடுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி மண்பானை தேவை. இந்த மண்பானையை முதலே அப்படியே அடுப்புக்குள்ளே போட்டுடலாம். நீங்கள் கேஸ் அடுப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டீ போடும்போது இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு இந்த மண்பானையை அதில் வச்சுருங்க. அப்படியே வந்து இதில் வந்து பால் பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சாச்சு. அந்த மண்பானை உள்ளே தான் இருக்குது, அது அப்படியே ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். 4 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம எப்பயுமே எப்படி டீ போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேயிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள நீங்கள் எந்த தேயிலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து டீக்கு நம்ம என்ன சேர்ப்போம் நம்ம வீட்லேயோ அதை மட்டும் போட்டு நீங்கள் எப்பவுமே எப்படி நார்மலாக டீ போடுவீங்க அது மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி தட்டி சேர்ப்போம். ஸோ இஞ்சி போட்டிருக்கோம். அது போக நாங்கள் எலுமிச்சம்பளை இலை சேர்ப்போம் டீக்கு. ஸோ அதையும் நாங்கள் உள்ளே சேர்த்துக்கிட்டோம். நம்மளுக்கு டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வெள்ளம் சீனி எது போட்டு ஆற்றுவீங்களோ அது போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வெள்ளம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் கருப்பட்டி போட்டிங்கன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீக்கு சீனி யூஸ் பண்ணுறத விட வெள்ளம் கருப்பட்டி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தெரியும். இப்போ நம்ம இதை வடிகட்டி டீயை எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து டீயை இறக்கிட்டோம். ஆனாலும் இந்த பாத்திரம் நம்ம உள்ளே வச்சது அப்படியே தான் இருக்குது. நல்லா கனகனன்னு சுட்டிருக்கு, சூப்பராக சூடாக இருக்குது இது. நம்ம டீயை வடிகட்டியாச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை எடுத்து நம்ம இங்கே பாருங்கள், சூப்பராக கனகனன் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நல்லா கனகனன் இருக்குது. இதில் வந்து நம்ம டீயை ஊற்றலாம். அதுவாக பொங்கி வடியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வடிகிற அளவுக்கு அதை விட்டுறணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக தந்தூரி டீ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.